ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மைலவ் மிக்ஸப்புடைய அடுத்த எபிசோட் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்ல அரவளுக்கு ஹாஃப் என்ன பண்ணியிருப்பானா, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு காங் டாப்பையும் ஆட்டமையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான். இவன் தரப்புல இருந்து அவனே பேசுறானாம்மா, இங்க வார் மச்சி, அதாவது ஆட்ட மனசுல நீ கிடையாது, அவன் உன்னை ஃப்ரெண்டா பாக்குறான், இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரப்பர்ல எழுதியிருந்த பேரை நீ தப்பா புரிஞ்சுக்காத, ஓகேன்ட்டு கிளம்பி அவன் பேசாட்டுக்கு கிருட்டு கிருட்டுன்னு போயிட்டே இருக்கான். இன்னொன்னு என்னன்னா, ஆட்டமுக்கு ஒரே சோ எம்பாரசிங் மச்சான் அப்படின்ற மாதிரி இருக்க, காங் டாப்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப காங் டாப் மனசுலயும் ஆட்ட மனசுலயும் தான் லவ் இருக்கே. பட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை கோதி கொடுத்துட்டு, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, எனக்கும் இப்போ ரிலீஃபாக இருக்கும்ட்டு காங்டாப் போயிடுவான். ஆட்டமானா அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, என்னடா நம்ம காதலை சொல்லாமல் இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அவன் மனசில் காதல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கதுன்னு ஃபீல் பண்ணிட்டு மாட்மிக்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்ல, இப்படியா நடந்துச்சு, அதுக்கெல்லாம் காரணம் அறவழக்குதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஆட்டம். மாட்மி, பக்கத்தில் வாமா, அங்கே இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்து ஏன் தலையிலையும் கொட்டு, நானும் ஒரு குப்பை தொட்டி தானே புலம்பிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுமா, இந்த ரப்பர் வச்சு ஃபீல் பண்ணதும் போதும், இந்த காதலும் போதும்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஆட்டம் ஓடிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு மாட்மி துரத்திக்கிட்டே ஒரு புரிஞ்சுக்கோ நில்லுன்னு போது ஹாஃப் இடையில வழிமறிக்கிறான். சும்மா இருக்க பிள்ளைகிட்ட, என்ன அவங்க ரெண்டு பேரும் லவ் எல்லாம் பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க, அதை தான் தப்பா புரிஞ்சிருந்தாங்க, நான் விளக்கிட்டு வந்துட்டேன்னு லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான் மாட்மி. அப்படிலாம் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வர, திருப்பி திருப்பி அந்த பிள்ளைய பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்த சொல்லீர்னு கண்ணத்திலே சொப்புன்னு அரைஞ்சு படுக்க வச்சிடா தரையில. ஹாஃப் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்புறம் என்ன, சும்மா நச நசன்னு பேசிக்கிட்டே இருந்தா இவனை போயாடா நம்ம நினைச்சோன்ட்டு அவளுக்கு ஒரு ஃபீலிங், ஏமா என்ன அடிச்ச அப்படின்னு ஒரே வார்த்தை தான் ஹாஃப் கேட்க, நான் உன்னை மற்றவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன், நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன், பட் நான் நினைச்ச மாதிரி நீ கிடையவே கிடையாது, போடா கிறுக்கு பயலே, உன்னை போயிட்டு நான் எங்கெங்கயோ வீரன் வாஞ்சிலாம் அந்த லெவலுக்கு பில்டப்லாம் பண்ணி வச்சிருந்தேனேன்ட்டு போயிடுறாவ, எதுக்கு இந்த பிள்ளை அடிச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, பார்த்தீங்கன்னா ஆட்டம்க்கு ஒரே சோ எம்பாரசிங் மொமெண்ட்டாகவே தான் இருக்குது. இப்போ வேற காங் டாப் நின்றுட்டு இருப்பான், இந்த இடத்துல அவனை பார்க்காம நம்ம போகணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறனா, ஒளிய மறுச்சிட்டு அவனுக்கு தெரியாமல் போகிறத நினச்சிட்டு ஏதோ குரலி வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹாஃப், ஒன்னால தாண்ட அந்த மாட்மி பிள்ளை என்ன கண்ணத்தோட பொலியர்னு அரைஞ்சு பிடிச்சு அப்படின்னு ஹாஃப் சொல்றான். உடனே அங்க ஆட்டம், என்னடா நீ பண்ண, அந்த பிள்ளைட்ட நீ என்னடா சொன்ன அப்படின்னு கேக்குறான். ஒன்னும் இல்லடா, உங்க ரெண்டு பேர் விஷயத்த நான் எனக்கு புரிஞ்ச ஸ்டைல அந்த பிள்ளைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணனா, கண்ணத்திலேயே பொழந்துருச்சு, ஒருவேளை அந்த பிள்ளை உன்னை அடிச்சிருக்க கூடாதுடா, கொண்டிருக்கணும்னு ஆட்டம் மனசுக்குள்ள நினைப்பான். அது மட்டும் இல்லாம ஹாஃப் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, அந்த பிள்ளை ஏன் தெரியுமா நீ அடிச்சிச்சு, உண்மையான ரீசன் எனக்கு இப்பதான்டா புரியுது, அந்த பிள்ளை ஒன்னே லவ் பண்ணுது அப்படிங்க. ஆக மொத்த மாட்மி, இப்படி ஒரு மண்டை கோளாறு பிடிச்சவனை போய் நீ காதலிக்கிறலமா, உன்னைய சொல்லணும்னு ஆட்டம் நினைச்சிருப்பியாங்க. இல்ல ஒருவேளை அப்படின்னு இந்த விஷயத்த தயவு செஞ்சு பங்காளி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடாத, அடுத்து அவன் உசுறு ஊசலாடினும் புரிஞ்சுதா அப்படின்ட்டு ஆட்டம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப காங் டாப்பு தானே லவ் பண்ணுதுன்னொன்னே உன்ட்ட மனுஷன் பேசுவானான்ட்டு எந்திரிச்சு போயிடறான் ஆட்டம். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல காட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ஆட்மியும் ஆட்டமும் ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்காங்க, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, கடவுளே மாறியாத்தா காலியாத்தா அப்படின்னு வேணதுல ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா 16/20 மார்க் எடுத்துட்டான். சரி நீ எத்தனை மார்க்குன்னு காங் டாப் கிட்ட ஆட்டம் கேட்க, நல்லா பண்ணிருக்கேல ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தலையை தடவி கொடுக்குறான். ஆட்டம்க்கு மைண்ட் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அந்த டைம் ஒரு நோட்டீஸ் போர்டில் ஏதோ ஒட்டுறாங்க, என்னன்னா சீட் அலாட்மெண்ட் மாறுதாமா, இனிமே ஆட்டமும் காங் டாப்பும் பக்கத்துல பக்கத்துல உட்கார போறது இல்ல, சரி ஓகே இனிமே நம்ம வேலையை நம்ம பாத்துக்கலாம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா சீட் அரேஞ்ச்மெண்ட் மொத்தமா மாறிடுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா காங் டாப் தனியா உட்கார, தூரத்துல இருக்க காங் டாப்ப ஆட்டம் கண்ணிலேயே வந்து பாத்துட்டு இருக்கான். ஹாஃபுக்கு லைட்டா ரியலைஸ் ஆகுது, இப்ப காங் டாப்ப காட்டிட்டு இருக்காங்க, அவன் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான், எப்பயுமே அவன் கேம்ல இப்படி இருக்கிறது இல்லைன்ட்டு காங் பான் கூப்பிட்டு கேட்பான், என்னாச்சு மச்சான் அப்படின்னு போது, இல்லடா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்போ சரியாக பேசிக்கிறதுக்கு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல்னும் போது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு கான் பான் கேட்டுருவான். இதுக்கு காங் டாப் கிட்ட பதிலே இல்லை. பட் உண்மை என்னன்னா அவனை பற்றி கேட்காம வேற யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். மச்சா இதுக்கு பேர் லவ்வாக கூட இருக்கலாம்டா, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. கான் பான் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா ஆட்டம் பிட்டடிச்சு தான் பாஸ் ஆனான்னு பிடி சார் அவனுக்கு ஒரு புலன் விசாரணை நடத்திட்டு இருக்காரு, அந்த இடத்துல நான் தான் இருந்தேன் அவனை படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு காங் டாப் போகிறான். ஆக மொத்தம் எங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பாராட்ட, தம்பி ஆட்டமும் உனக்கு நான் ஒரு சோழி வச்சிருக்கேன்ப்பா, இதை வந்து நீ அண்ணனுக்காக நீ பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சார் கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்களா, இவன் தான் சோல்ஜர் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறாரு. வேற எதுவும் இல்லை, அசிஸ்டன்ட் பாயாக இருந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது தான். அப்படி இருக்கும்போது காங் டாப் ஒரு கடைக்கண் பார்வை பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுவான். அங்கே இருக்க எல்லாருக்கும் தண்ணி, அதுக்கப்புறமா டவல், ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இவனுக்கு தாங்க. பாவம் ஆட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் மட்மி பொண்ணு வரா, நீ பரவாயில்லையே பின்வாங்கலையே, உன்னோட லவ்வுக்காக எதையோ பண்ணுறியேன்னு போது, இல்லை இல்லை நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ஆட்டம் சொல்லுவான். ஆனால் காங் டாப் ஒரு கோல் போடுவான், அது கோலான்னு தெரியல,
வாலிபாலையோ இல்லை பேஸ்கெட் பாலையோ போடும்போது சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருப்பான், புரிஞ்சுக்கோ இதுதான் உன்னோட லவ், அதை விட்டுட்டு நீ பின் வாங்குறேன்லாம் சொல்லாத, உன்னோட காதலுக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராலஜி படி இன்னைக்கு உனக்கு மஞ்சள் கலர் தான் சூட் ஆகும், இந்த பையில உனக்கு மஞ்சள் கலரில் உன்னை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மட்மி ஏதோ பைக்குள்ள வைக்கிறா. அப்போ அந்த கான்பான் பைத்தியம் இருக்கான்ல அவன் வரான், வரது மட்டும் இல்லாமல் தண்ணி எல்லாம் தீந்திரிச்சு போய் திருப்பி தண்ணி எடுத்துருவான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ காங் டாப்புக்கு குடிக்க ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை, உடனே காங் டாப் என்ன பண்ணுறான்னா காசு கொடுத்து எனக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டுவான்னு அனுப்ப ஆட்டம் கேன்டீனுக்கு போகிறான். பட் காசுக்கானாங்க அந்த மாதிரி கேட்குது. சரி ஜிபே ஏதாவது பண்ணணுன்னு ஃபோனை பார்த்தா ஃபோன் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவான். தம்பி எனக்கு லேட்டாது, என் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, அதுகளை கூப்பிட போகிறேன்ட்டு அந்த மாதிரி கிளம்பி போயிடும். இப்போ கடை வேற இல்லையே, காங் டாப் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காங் டாப்பும் வரான். வரது மட்டும் இல்லாமல் அந்த பை இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணியே பார்க்கல, ஆனால் அந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ட்ரிங்க் இருக்கும். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸோ இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அந்த ட்ரிங்க்கு குடிச்ச உடனே எல்லோ கலரில் இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு இன்றைக்கி ராசிப்பலன் சொல்லுதுன்ட்டு தான் போயிருப்பான் அந்த மட்மி. அவள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு இல்லையா, அப்போ எல்லோ வேலையை காட்டுது போலன்ட்டு ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. குடிச்சிட்டு மூடி கீழே விழுகும், மூடியே வேகமாக ஒருத்தர் கை மேலே இன்னொருத்தர் வச்சு எடுக்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கடைக்கண் பார்வை மூடு இருக்கு இல்லையா அது மறுபடியும் வருது. இவனை அவன் பார்க்க அவனை இவன் பார்க்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது காணா போன காசு வந்து மூடிக்கடியில் தான் இருக்குது. எல்லோ கலர் நல்லதாக தான் இருக்கும் போல அவன் சொன்னது ரைட்டுன்னு சம்மந்தமே இல்லாமல் ஆட்டம்னு சொல்கிறான். காங் டாப்பும் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆட்டம்க்கு அறிவுரை ஆலோசனைலாம் சொல்லிட்டு மட்மி என்ன பண்ணுறான்னா குக்கிங் கிளாஸில் இருந்துட்டுருக்கா, பயங்கரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடறாங்க. அவன் ஏதோ கேக் பேக் பண்ணுறா போல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்த்தா ஹாஃப் மறுபடியும் கேட்குறான், எதுக்கு நீ என்ன அடிச்சன்னும் போது நீ அந்த அடிக்கு தகுதியானவன் தான் அப்படின்ட்டு இவள் திருப்பி சொல்கிறா. ஓ அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, எவ்வளோ முட்டால் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இல்லாமல் அவங்களை இப்படி பண்ணிட்டேன்னு திருப்பி இவன் புலம்ப இல்லை இல்லை பார்த்துக்கலான்னு மட்மி அட்வைஸ் பண்ணுறான். ஏன்னா ஆட்டம் கிட்ட ஒரு முறை சொல்லியிருப்பான் உண்மையிலே உனக்கு காங் டாப் லவ் பண்ணான்னு போது ஆட்டம் அமைதியாக இருப்பான், இல்லைன்னு சொல்லியிருக்கவே மாட்டான், அது புரியாமல் தான் ஹாஃப் எல்லாமே பண்ணியிருப்பான், இதெல்லாம் என்னோட அவசர புத்தி அல்லன்னு சொல்லிட்டு மட்மி கிட்ட புலம்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்து மட்மி சொல்லுவா, ஹாஃப் கில்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் இப்படி நடக்கணும்னு இருக்கு, நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணிடலான்னு மட்மி அட்வைஸ் பண்ண உடனே மட்மி அவன் கண்ணுக்கு தேவதையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மச்சான் நீ பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, இது எல்லாமே நார்மலான விஷயந்தான், லவ்வில் என்னடா ஜெண்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாஃப் அட்வைஸ் பண்ணுறான். உன்னை பூமர்னு நினச்சா எவ்வளோ பெரிய கிளாமராக இருக்கேடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமும் பேசிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் முதல்லருந்து அலி லப்பர் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இந்த லப்பரை நீ யூஸ் பண்ணிக்கோடா உன் காதல் கை கொடுட்டும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆட்டம் சந்தோஷத்தில் இருக்காங்க, அந்த சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஸ்டேடியமுக்காக போயிருக்கானுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினவுடனே என்ன சொல்லிட்டு இருக்கான் ஆட்டம், இனிமேல் என் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பயங்கரமாக திமுறாக பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு கோச்சு இந்த பசங்க பேச்சை நீ கேளு தம்பி, அசிஸ்டன்ட் வேலையை ஒழுங்காக பண்ணுட்டு அனுப்பி விட்டுறாரு, பசங்கள்லாம் கலாச்சு விட்டுறானுங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா காங் டாப் அவன் போட்டிருந்த ஜெஸ்ஸி இருக்கு இல்லையா அதை நீ வச்சுக்கோ உனக்கு போடுறதுக்கு இல்லைன்னு கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணோட என்ட்ரி, இவ பேர் கிளேர், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதாவது காங் டாப்பும் கிளேரும் பேசுறது சுத்தமாக ஆட்டமுக்கு பிடிக்கல, பயங்கரமாக பொசசிவ் ஆகுது. இவ ரொம்ப கூலான டைப் போல எல்லாருக்கிட்டே துரு துருன்னு பேசுறா, கான்பான் கூட ரொம்ப அட்டாச்சாயின்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கூலாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து இமிட்டேட் பண்ணி ஆட்டம் கலாச்சிட்டு இருக்கான். ஆட்டமோட பிஹேவியர்ஸை காங் டாப் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான், பயங்கரமாக ஜெலஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா கான்பானை தனியாக கூப்பிட்டு காங் டாப்புக்கும் கிளேருக்கும் இடையில என்ன போயிட்டு இருக்குன்னு போது ரெண்டு பேருமே கூலான ஆட்கள். காங் டாப் கிளேர் கூட பயங்கரமா ஜெல்லாயிருவான், கிளேர் ரொம்ப நல்ல பொண்ணுலாம் பயங்கரமா கான்பான் சொல்லிட்டு இருக்கான். ஆட்டம் முதலுக்கு மோசம் வந்துருமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து ஹாஃப் அவனுடைய காதலை துளிர வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க் கொடுத்து மட்மியை உசார் பண்ண வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்த்துட்டு மட்மி வந்து பயங்கரமா நார்மலா இருக்கா, என் மேலதான் தப்பு, நான் இனிமே ஒரு நல்ல பையனா இருக்கேன்னு சொன்ன உடனே கணத்துல அறைய வர மாதிரி பக்கத்துல வந்துட்டு அடிச்சிடாத வலிக்கும் அப்படின்னும் போது அச்சோ ரொம்ப வலிச்சுதா அப்படின்ட்டு அழகா கியூட்டா மட்மி கேட்கறா. அதுக்கப்புறம் ஒரு கியூட்டான ரொமான்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த கடைக்கண் பார்வை பட்டால் மோடு இருக்கு இல்லையா அதுதான் போயிட்டு இருக்கு. இவங்க பேர் ரொம்ப கியூட்டா தாங்க இருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறானுங்க. சமாதான ஆனவனே மட்மி வெக்கப்பட்டுக்கிட்டே அவன் வேலையை பார்த்துட்டு அவன் கொடுத்த ட்ரிங்க குடிச்சிட்டே இருக்கான். இதுவும் ஒரு விளம்பரம். ஸோ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பயங்கர ஹெவியாக போயிட்டு இருக்கு. காங் டாப் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு துண்டு வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆட்டமும் ஒரு துண்டு வாங்கிட்டு வந்திருப்போம், அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் கிளேர் வேகமாக வருவா. ஓ சின்ன வயசுலேருந்து நீ இதை வச்சிருக்கியா, உனக்கு ஞாபகார்த்தமாக கொடுத்தேன், பத்திரமா வச்சிருக்கியான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அது ஆட்டமுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், நமக்குலாம் ஒரு மரியாதையே இல்லையே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ பயங்கரமாக மேட்ச் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமாக கிளேரும் சீரப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கிளேர் வந்து கேட்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுறன்னு போது அவள் வந்து என்ன பேசிக்கிட்டு இருப்பானா, உனக்கு உண்மையிலே நீ அவனுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுதே, என்னை விட உனக்கு தான் அவன் க்ளோஸு, உன்னை விட அவனோட யாரும் க்ளோஸாக இருக்க முடியாதுன்னு அவனும் சம்மந்தமே இல்லாமல் ஒருமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவன்னு நமக்கு சொல்லவே இல்லைங்க.
ஓ அப்படியான்ற லெவலுக்கு அந்த பொண்ணு அவன் ரொம்ப கூலானவன் ஜாலியானவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்திசாலின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணேன். கிளியர் இவங்க கோல் போட போட பயங்கரமாக கத்தி கத்தி சீரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீரப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்துட்டு ஆட்டமால அந்த இடத்துல இருப்பு கொள்ள முடியாத லெவலுக்கு இருக்கான். இப்போ ப்ராக்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாருமே இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே பஸ்ல ஏறிட்டாங்கங்க. ஆனால் காங்டாப் மட்டும் ஏறல. ஏன் ஏறலன்னு ஆட்டம் கேட்டா, எனக்கு கிளாரோட ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்ல இது ஆட்டமால ஏத்துக்கவே முடியல. அவன் நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற இருக்கான். ஆனால் காங்டாப் எதையுமே கண்டுக்கல, கிளார் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கேன். ஆனால் ஆட்ட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இங்கே ப்ராக்டிஸ்ன்ற பேரில் வேறு ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, நான் முதல்ல இறங்குவேன், என்னோட பொருள் ஒன்று இங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போயிட்டுருக்கான். இவன் ஓடி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தால் எப்போ இருக்கும்னு கிளார் போட்ட பால் இருக்கலையே அதை தட்டி விடுறான். நீ எதுக்குதான் லூசு மாதிரி வந்த, உனக்கு என்னடா ஆச்சுன்ட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டு இருக்கா. இல்லை தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன் அச்சுட்டோ அடடே அப்படின்ட்டு உளறிட்டு இருக்கும்போது காங்டாப்புக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. நீ வந்ததுக்கு ஒரு விவரம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ தான் தெரிய வருது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த துண்டு யாரோடதுன்னா கான்பானுக்கு கொடுத்ததாமா. கான்பானுக்கு கொடுக்க சொல்லி அவங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. கிளாருக்கு பிடிச்சது காங்டாப் கிடையாது, கான்பான் அந்த பையன்தான். ஸோ அது தெரியாமல் ஆட்டம் இருக்கான் இல்லையா, இடையில வந்து அவனுடைய லூசுத்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, ஐயோ அடனேன்னு போது கான்பான் இருக்கான் இல்லையா, அவன் வேகமாக வரான். வரது மட்டும் இல்லாமல் அவன் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டான் மச்சான் ஆட்டம்னு சொல்ல. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு பைக்லேருந்து கான்பான் கிளம்பிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆட்டமும் அவனை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா காண்டாப்புக்கு ஒரு சிரிப்பே வந்துருச்சுங்க. ஓ இதுதான் நடக்குது, பொசசிவ் பொசசிவ் அப்படின்ற லெவலுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். டாப் கேட்குறேன், இதுக்கு மேலே நம்ம கேம் விளையாடணுமானா, கிளார் சொல்லுவா. என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் நல்ல மூடில் இப்போ இல்லை, முன்னாடி நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேள்வி கேட்பான். அதாவது காங்டாப்பு கிளார் கிட்ட, உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நீ வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற அந்த மொமெண்ட்லாம் நடக்குமான் போது, அது நம்ம ஒருத்தரை விரும்பணும்னா நம்ம ஹார்ட் கிட்ட கேட்கணும்ட்டு காண்பானை வச்சு அந்த பொண்ணு சொல்லுவா. காங்டாப் கிட்ட அந்த பொண்ணு லவ்வை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. காங்டாப்புக்கும் புரிய வருது, நமக்கான ஆள் நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்க்கும்போது நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது கான்பான் இருக்கான் இல்லையா, அந்த துண்டை வச்சுக்கிட்ட விஷயத்த கேட்குறான். சரி சரி அந்த துண்டு என்னோட தான் நான் வச்சுக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ எனக்கு ஏதோ கொடுக்குறேன்ட்டு வந்தியே, ஆனால் என்ன ஏதுன்னு கூட சொல்லலையேன்னு காங்டாப் கேட்பான். அப்போ இல்லை நான் உனக்காக ஒரு துண்டு வாங்கினேன், பட் கிளார் கொடுத்த துண்டு தான் உன்கிட்ட இருக்கேன்னு போது அதை நான் கான்பானுக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ இந்த துண்டை கூட தாராளமாக நான் வச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் காங்டாப் சொல்லுவான். சீரியஸாக லவ்வில் இதுதாங்க க்யூட்டான மூமெண்ட்டு. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது வேண்டான்னு சொல்லாமல் வேணும்னு வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ அவன் கொடுத்த துண்டை வாங்கி வச்சுட்டு ஓகே ஓகே இது எனக்கே இருக்கட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காங்டாப் சொல்ல, அதை பார்த்து ஆட்டம் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் யூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கொஞ்ச நேரம் பஸ் ட்ராவல் ஆகும்போதே மறுபடியும் கிளார் சொல்லியிருப்பாள் இல்லையா, ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணணும், உனக்கே அந்த ஃபீல் வரும், வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிறத விட ஹார்ட்லேருந்து ஒரு ஹெவியான ஃபீல் வரும், உனக்கான நபரும் கூட இருக்கும்போது நீ அப்படி உணர்ந்து பாரு உனக்கே புரியும்னு சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி காங்டாப் பக்கத்திலேயே தோல் ஆட்டம் சாயிறான். அதோட இந்த பார்ட் முடியுது. மீதி பார்ட் என்ன ஏது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். சச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.